சோலா விருந்து வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம என்ன டிஷ் செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, நாட்டுப்புற காடகுழம்பு நம்ம செய்ய போறோம். அந்த நாட்டுப்புற காடகுழம்பு எப்படி செய்ய போறோம் அப்படின்றத பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கிறேன், ரெண்டு காடை எடுத்துருக்கிறேன். ரெண்டு காடையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்காக இஞ்சியும் பூண்டும் கொஞ்சம் நிறைய போட்டுக்கிறேன். காடை வந்து ஸ்மெல் வரும், அதனால நிறைய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறேன். பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் கசகசா, ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூனு, கோம்பு பொடி ஒரு ஸ்பூன். இதிலே கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் போய் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இது அரைச்சாச்சு. இப்ப நம்ம தக்காளி, அடுத்தது இதுலயே தக்காளியும் போட்டு அரைச்சு வந்துடலாம். கடாய் வச்சுக்க, நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் வச்சுக்கிறேன். இது காடை சூடுன்றதுனால நல்லெண்ணெய் ஊத்தி செய்யறேன். இப்போ ஒரு சின்ன சின்ன பட்டை ஒரு மூணு, ஒரு சின்னுண்டு இலை கொஞ்சோண்டு கிராம்பு, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம். இப்ப இது வறுபட்டுருச்சு. இப்ப வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கலாம். அதையும் நம்ம போட்டுக்கலாம். இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் வரது கொஞ்சம் நுப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். வதங்கிருச்சு. இப்ப நம்ம தக்காளி அரைச்சு வச்சோம் இல்லையா, அந்த தக்காளி போட்டுக்கலாம். வதங்கட்டும். இதுலயே மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு. நல்லா வதக்கிக்கும். பச்சை ஸ்மெல் எல்லாம் போற வரல வதக்கலாம். இந்த மற்ற மசாலாவும் அரைச்சு வச்சது இதுல ஊத்திக்கலாம். இந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போய், இந்த வெங்காயம் எல்லாம் பச்சையா போட்டுக்கிறோம் இல்லையா, இந்த ஸ்மெல் எல்லாம் கொஞ்சம் போகட்டும். கொஞ்ச நேரம் வதக்கட்டும். இப்போ ரெண்டு காடையை எடுத்து இந்த மாரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிட்டு, இதை வந்து கிளீன் பண்ணி மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம், காடையை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி கிட்ட நான் ஊத்திக்கிறேன். இப்போ இது அப்படியே வேகணும், நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ காடை குழம்பு பாருங்க, காடை அந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக வந்துருக்குது. இதே போல் நீங்களும் செய்து அசத்துங்க. வேற கண்டெய்னரில் மாற்றிப்போம். நாட்டுப்புற காடை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் செய்து பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அந்த பெல் பட்டன் அடிக்க மறந்துடாதீங்க. தமிழாளி நினைவும் தமிழுக்காக நினைவும். நன்றி, வணக்கம்.